இன்று நம்ம AJMF சேனலில் TNPSC Group 2A தேர்வுக்கான தமிழ் இலக்கிய கேள்வி பதில்களை பார்ப்போம். 1. கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டு என்று கூறியவர் தொல்காப்பியர். 2. ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆங்கிலம். 3. காப்பியத்தின் இலக்கணம் கூறும் நூல் எது? தண்டி அலங்காரம். 4. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். 5. கீழ்கண்டவற்றில் நாடக காப்பியம் எது? சிலப்பதிகாரம். 6. உயிர்கொலை தீது என்று உணர்த்தும் காப்பிய நூல் எது? யசோதர காவியம். 7. முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். 8. இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் என்பதில் நிருமித்த என்பதன் பொருள் உருவாக்கிய. 9. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். 10. நெய்தல் திணைக்குரிய தெய்வம் வருணன். 11. அமுத சுரபி பற்றி மணிமேகலைக்கு சொன்னது யார்? தீவதிலகை. 12. மணிமேகலைக்கு முதன் முதலாக அமுத சுரபியில் உணவு இட்டது ஆதிரை. 13. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று மணிமேகலைக்கு சொன்னது தீவதிலகை. 14. ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற தொடரை முதன் முதலில் கூறியவர் மயிலைநாதர். 15. சைவம் முதலிய பல சமயங்களுக்கும் சென்று இறுதியில் வைணவத்திற்கு வந்தவர் திருமலிசையாழ்வார். 16. கலித்தொகையில் கூறியுள்ளதை சரியாக கண்டறிந்து எழுதுக. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல். 17. விருச்சிய முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் காயசண்டிகை. 18. அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நாற்பொருளையும் கூறும் இலக்கியம் பெருங்காப்பியம். 19. பரசமய கோளறி என்பது கீழ்கண்ட யாருடைய வேறுபெயராகும்? திருஞான சம்பந்தர். 20. கொற்கையின் முத்தை சிறப்பித்து கூறும் நூல் மதுரை காஞ்சி மற்றும் பட்டினப்பாலை. 21. புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் பாரதிதாசன். 22. ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் சமூகம். 23. திருத்தக்க தேவர் நிலையாமையை குறித்து எழுதிய நூல் நரிவிருத்தம். 24. தமிழ் கவிஞர்களுள் இளவரசன் என்று திருத்தக்க தேவரை புகழ்ந்து பாராட்டியவர் ஜியு போப். 25. இளமை பருவத்து கல்லாமை குற்றம் என்ற பாடல் அடி இடம்பெற்ற நூல் நான்மணி கடிகை. 26. பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்கள் 105. 27. முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை சிந்துப்பா. 28. சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் 26,350. 29. சீராபுராணம் யாரால் நிறைவுற்றது? பனு அகமது மரைக்காயர். 30. மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் என்ற பாடலில் மேதினி என்பதன் பொருள் என்ன? உலகம். 31. சிற்றிலக்கிய வேந்தர் யார்? குமரகுருபரர். 32. சங்கம் மருவிய கால நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள். 33. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். 34. அகநானூற்றை தொகுத்தவர் உருத்திர சன்மனார். 35. திருவாரூர் மும்மணிக்கோவையை இயற்றியவர் சேரமான் பெருமாள் நாயனார். 36. பரம்புமலையின் அரசன் பாரி. 37. தூதின் இலக்கணம் கூறும் நூல் இலக்கண விளக்கம். 38. நடுகள் வணக்கம் பற்றி கூறுவது தொல்காப்பியம். 39. தென்தமிழ் தெய்வ பரணி என ஒட்டக்கூத்தரால் கூறப்பட்ட நூல் கலிங்கத்து பரணி. 40. ஒழுக்கமுடைமை குடிமை என்பது யார் வகுத்த வரையறை? வள்ளுவர். 41. அறத்துப்பாலில் உள்ள இயல்கள் எத்தனை? 4. 41. கேள்விக்கு தொடர்புடையவை அறத்துப்பால் 4 இயல்கள், பொருட்பால் 7 இயல்கள், இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் 2 இயல்கள். 42. திருக்குறளுக்கு உரை செய்தவர்கள் எத்தனை பேர்? 10 பேர். 43. திருக்குறளுக்கு உரை செய்தவர்களில் சிறந்தவர் பரிமேலழகர். 44. பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். 45. முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் திருவள்ளுவர். 46. மனநூல் என்பது எதனை குறிக்கும்? சீவக சிந்தாமணி. 47.
வேண்மிகுதானை வேந்தற்கு கடனே என கூறியவர் மோசி கீரனார். 48. காலமேகப் புலவரின் இயற்பெயர் வரதன். 49. ஏறு தழுவுதல் நடைபெறும் நிலம் முல்லை. 49வது கேள்விக்கு தொடர்புடையவை. குறிஞ்சி தொழில், தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல். முல்லை தொழில், ஏறு தழுவுதல், நிறைமேய்த்தல். மருதம் தொழில், நெல்லறிதல், தலைப்பறித்தல். நெய்தல் தொழில், மீன்பிடித்தல், உப்பு விளைத்தல். பாலை தொழில், வழிப்பறி, நிறை கவர்தல். 50. தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் மேன்மை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வுக்கான இன்ட்ரொடக்ஷன் வீடியோ மற்றும் 4 1, 4 2, 4 3 வீடியோ உடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கிறேன். பாருங்கள். இதன் தொடர்ச்சியை 4 5 பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.